தமிழ் சினிமாவிலையும் சரி இந்தியன் சினிமாவிலையும் சரி சின்னத்தம்பி குஷ்புவை தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. அந்தளவுக்கு இவங்களுடைய நடிப்பும் இவங்களுடைய க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸும் ரொம்பவும் ரசிகர்களை கவர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி அப்படின்னு எண்ணற்ற மொழிகளில் நடிகை குஷ்பு படங்கள் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் இவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாலும் இருக்குது. தமிழ்நாட்டில் குஷ்பு இட்லினா அது ரொம்பவே ஃபேமஸ்னு சொல்லலாங்க. இதுவரைக்கும் குஷ்பு இட்லியை தான் பார்த்ததே இல்லை, அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு நடிகை குஷ்பு ஒரு ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் நடிகை குஷ்பு தமிழ் படங்கள்லேயும் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி படங்கள்லேயும் நடிச்சுக்கிட்டு தான் வந்துகிட்ருக்குறாங்க. ஆனால் கொரோனா ஊரடங்கு காரணமாக சினிமா ஷூட்டிங் நடத்தப்படாத நிலையிலையும் திரையரங்குகள் திறக்கப்படாத நிலையிலையும் இப்போது சோசியல் மீடியாவில் ரொம்ப நேரம் ஆக்டிவாக இருந்து வந்துக்கிட்டுருக்குறாங்க. அதனால் இதன் மூலமாக நிறைய புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு வந்துக்கிட்டுருக்குறாங்க நடிகை குஷ்பு. அது மட்டும் இல்லாமல் நடிகை குஷ்பு ரஜினி நடித்து வெளியாக போகிற இருக்கிற படம், அதாவது அண்ணாத்த படத்தில் நடிகை குஷ்பு நடிக்க இருக்கிறத தகவல் வெளியேக்குங்க. அந்த படத்துக்காக நடிகை குஷ்பு தன்னுடைய உடம்பை கம்மி பண்ணியிருக்கிறதா தெரிய வந்திருக்குங்க. அதனால் அந்த புகைப்படத்தையும் தன்னுடைய சமூக வலைதளங்களான ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சமூக வலைதளங்களை வெளியிட்டிருந்தாங்க. அந்த புகைப்படங்கள் எல்லாமே சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் நடக்கிற கெட்ட விஷயங்களுக்கும் அநியாயங்களுக்கும் நடிகை குஷ்பு தன்னுடைய வீடியோ மூலமாக எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தெரிவிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த வீடியோக்கள் எல்லாமே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துலேயும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் வெளியிட்டு அதை வைரலும் ஆக்குனாங்க. அது மாதிரி தாங்க ரீசண்டாக நடிகை குஷ்பு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணி கட்டு போட்டிருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த போஸ்ட் இப்போது சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பேசப்பட்டு வைரலாகிட்டு வருதுங்க. அது என்ன விஷயம்னா நடிகை குஷ்பு காலையில் சமையல் வேலையில் இருக்கும்போது கத்தி வந்து தெரியாமல் கண்ணில் பட்டுருச்சாமாங்க. அதனால் உடனடியாக ஆஸ்பத்திரியில் போய் கட்டு போட்டு இப்போது வந்து கண்ணில் கட்டு போட்டுருக்கிற மாதிரி புகைப்படம் ஒன்றையும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுக்கிறாங்க. இதன் மூலமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்ச நாளைக்கு எனக்கு ரெஸ்ட்டு தேவை, அதனால் சோசியல் மீடியாக்கிலேருந்து நான் விலகிறேன். கொஞ்ச நாளைக்கு கூடி சீக்கிரம் நான் திரும்பி வந்துடுவேன். ஏன்னா இன்றைக்கி காலையில் தான் எனக்கு கத்தி தெரியாமல் என் கண்ணில் வந்து பட்டுச்சு, அது என்னால் தாங்க முடியல, அதனால் நான் கட்டு போட்டிருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது, கூடி சீக்கிரம் நான் திரும்பி வந்துடுவேன், சேஃபாக இருங்க, வீட்டிலே இருங்க அப்படின்னு நடிகை குஷ்பு அந்த ட்விட்டரில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போது இந்த விஷயம் சமூக வலைதளத்தில் அதிகமாக வைரலாகிட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி தாங்க நடிகை த்ரிஷாவுக்கும் த்ரிஷாவோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயே தன்னுடைய ஓல்டு ஃபோட்டோக்களும் வீடியோக்களும் டெலீட் ஆகியிருக்காமாங்க. அந்த விஷயம் இப்போ சமூக வலைதளத்தில் அதிகமாகவே பேசப்பட்டிருக்கு. இது யாராலும் ஹேக் பண்ணப்பட்ட விஷயமா இல்லை அவங்களே வந்து டெலீட் பண்ண விஷயமா ஃபோட்டோக்களா வீடியோக்களா அப்படின்னு எதுவும் முழுசாக தெரியலைன்னு சொல்லலாங்க. நடிகை குஷ்பு நடித்து வெளியான எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சட்டுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.